வணக்கம். இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் ஆப்பம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சிக்கன் ஆப்பத்துக்காக வேண்டிய பாருங்க, சிக்கன் கீமா மசாலா நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்டே. ஸோ ஒரு பாத்திரத்துல கடலெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு தாளிப்பு சேர்த்துடலாம். சோம்பு பொறிஞ்சிடுமே ஒரு கை பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ போல சிக்கன் கீமா எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே வந்து நம்ம நல்லா ஒரு பழுத்த தக்காளி பழத்தை ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நுருங்க. இதையுமே நம்ம சேர்த்துடுவோம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், தத்தி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூந்து விழுந்து சேர்க்குறேன். இஞ்சி வந்து அரை இன்ச்சு போல் எடுத்துருக்கோம். பூந்து வந்து அரை பூந்து தோல் நிற்கி எடுத்து தத்தி போடலாம். அரைச்சி போட வேணாம், இது போல் தத்தி போட்டால் நம்மளுக்கு கீமா கறிக்கு மசாலா நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து கீமா எடுத்து வச்சுருக்கோம், ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம மசாலா ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக வந்து பாருங்கள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மிதமான தீயில் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி விட்டு. இப்போ நம்ம இந்த கீமா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கீமா நல்லா வேக விடணும் நம்ம. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா பெப்பர் சேர்க்க போகிறேன். நார்மல் நம்ம சவுத் இந்தியன் கீமா மசாலா தான் நான் பண்ணுறேன். அவ்வளோதான். இது நல்லா வெந்து வரத்தோன்ட்டு நம்ம ஆப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், கீமாக்கு வந்து மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நம்ம இப்போ சிக்கன் ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ சிக்கன் கீமா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஆப்பக்கடையை எடுத்து வச்சுருக்கோம். ஆப்பக்கடையை மிதமான தீயில் வச்சுக்கணும். சிக்கன் கீமா சேர்த்துட்டு ஒரு முட்டையை ஒன்று அதுலேயே நம்ம உடச்சி வச்சு மாவை வந்து நல்லா நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். இதை நம்ம நல்லா சுற்றி எடுத்துக்கணும். ஸோ ஊற்றியாச்சு. இதுலேயே மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக கீமாவை போட்டுடலாம். இப்போ இதை மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கணும். மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருந்தது. ஆப்பம் வந்து நமக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆப்பத்தை அழகாக எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே கலக்கலான சிக்கன் ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு உங்களுக்காக வேண்டிய நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஆப்பத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன்.